மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகரன் அவர்களின் அன்பான வணக்கம். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 30/9/2018 ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி இன்றைய தினம் காலை 6:30 வரை உள்ளது. அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது. ரோகிணி நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது. துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. துணிச்சல் நிறைந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல இனிமையான ஒரு அமைப்பு. இது மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது. பண வரவு நன்றாக இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். இன்றைய தினம் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகளோடு உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து கழியும். பெருந்தன்மையான குணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குடும்பத்தில் இளைய சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பணவரவையும் பொருள் வரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மிகவும் திறமையாக செயல்படும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிகவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். மன மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொருள் வரவையும் பணவரவையும் தரக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கடமை உணர்வுடன் செயல்படும் கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிகவும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மன உறுதியுடன் செயல்படும் சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பொருளாதாரத்தில் உயர்வை தரும். அதே சமயத்தில் செலவுகள் வென்று இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பெண்களுக்கு நவீன நாகரிக சாதனங்கள் இன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. லாபாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது செய்யக்கூடிய வியாபாரத்திலேயே உங்களுக்கு பல மடங்கு பல வரவு நன்றாக இருக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து காணப்படுகின்றது. ரசிப்புத்தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது. புதிய முயற்சிகளை கைவிடுவது நல்லது. வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. அஞ்சா நெஞ்சத்துடன் செயல்படும் விருச்சிகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த புதிய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமான சுப செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கணவன் மனைவி உறவுமுறை நன்றாகவே இருக்கும். இன்றைய தினம் மாலை பொழுதை நல்ல இனிமையாக உங்களுக்கு வந்து கழியும். கண்ணியத்துடன் செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்திலே வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும். சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. சகிப்புத்தன்மை நிறைந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது. கணவன் மனைவி உறவுமுறை நன்றாகவே இருக்கும்.
நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள், ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய நட்பு உங்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து அமையும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு வந்து மனதிலே பெருமிதம் படக்கூடிய புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உற்சாகமாக செயல்படும் கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பல மடங்கு வந்து அதிகரிக்கும். மிகவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதே சமயத்தில் உங்கள் உடல்நலத்திலும் சில சிறிய பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. கொடை உள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மன மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக வந்து அமையும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மேலும் நாளைய தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மீனாளிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.